இன்ஸ்டன்ட் வெள்ளைப்பூடு பொடி வீட்டில் எப்படி அரைக்கிறதுன்னு பார்க்க போகிறோம். இன்க்ரீடியன்ஸ் வரமிளகா தேவையான அளவு நீங்கள் எடுத்து வச்சுக்கோங்க. ரெண்டாவது நல்லெண்ணெய், 20 மிளகாய் எடுத்தீங்க அப்படின்னா ஒரு காட்டம்ல நல்லெண்ணெய் எடுத்து வச்சுக்கோங்க. வெள்ளைப்பூடு கடாயில் நல்லெண்ணெய் விட்டு சிம்மில் வச்சு நல்லா வதக்கணும். நல்லெண்ணெய் நிறையா விட்டால்தான் இது நம்மளுக்கு நல்லா டேஸ்ட் கொடுக்கும். ஸோ நல்லெண்ணெய் வந்து நீங்கள் நிறையா விட்டுட்டு தேவையான அளவு மிளகாய் போட்டு சிம்மில் வச்சு அடுப்பு சிம்மில் வச்சு நல்லா வதக்குங்க. அது நல்லா ரெட்டிஷ் அது இருக்கணும், ரெட் கலரில் இருக்கும், நல்லா ப்ரௌனிஷாக மாறினதுக்கப்புறம் நம்ம இதை வேறு பிளேட்டில் மாற்றிக்கலாம். பாருங்கள் நல்லா அது பாயில் ஆகிடுச்சு. ஸோ நல்லா அந்த அப்படியே எண்ணெயில் அது பொரியிற அளவுக்கு ஆகிடும். நல்லா வதங்கினதுக்கப்புறம் சிம்மிலே வச்சு வதங்க வைங்க. ஒரு 10 மினிட்ஸ்லேருந்து 20 மினிட்ஸ் நல்லா அதை வதங்க விட்டுருங்க. வதங்கினதுக்கப்புறம் தான் நம்ம அதை எடுக்க போகிறோம். அதை எடுத்து அந்த எண்ணெயோடு இன்னொரு பாத்திரத்தில் வச்சு நல்லா அதை ஆற விட்டுக்கோங்க. நல்லா அந்த எண்ணெயோடு எடுத்து இன்னொரு பாத்திரத்தில் ஆற வச்சுட்டு அரைக்கும்போது 4-5 வெள்ளைப்பூடு நல்லா தட்டிட்டு மிக்சியில் போடுங்க. 4-5 வெள்ளைப்பூடு எடுத்துட்டு மிக்சியில் தட்டுங்க. அதில் ஃபஸ்ட்டு இந்த கல் வச்சு லைட்டாக நச்சுட்டு அதுக்கப்புறம் மிக்சியில் போட்டு நல்லா அரைச்சி எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு நம்மளுடைய வெள்ளைப்பூண்டு பொடி ரெடி ஆயிரும். நம்ம ஃபேவரட் பாட்டி ஜானகியோடைய டிப் இது. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். அந்த பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிடுங்க. தேங்க்யூ வியூவர்ஸ்.